அன்பார்ந்த கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோபகிருது ஆடி மாத ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரக பலனை கிரகனுடைய பொசிஷன் பார்த்துக்கணும். இந்த மாதம் அதிக மாறுதல், புதன் மத்தர்தான் சிம்மத்துக்கு போவார். மற்றவங்க நிலையில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், மேஷத்தில் காலபுருஷனுடைய மேஷ வீட்டில் குரு இருப்பார், ராகு இருப்பார். அதே மாதிரி இது ஆடி மாதம்ன்றதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடகராசி தான் ஆடி மாதம். கடகத்தில் இருக்கும்போது ஆடி சூரியன் இருப்பார், அவர் கூட இந்த புதனும் இருப்பார். இப்படி இருக்கும்போது சிம்மத்தில் பார்த்தோன்னா சிம்ம காலபுருஷனுடைய பூர்வ புண்ணிகாலம்னு சொல்லக்கூடியது சிம்மராசி. அது ஏன் காலபுருஷனுடைய வீடுன்னு சொல்கிறேன்னா, அதை வச்சு தான் இங்கே அடிப்படையாக கோச்சாரம் இயங்குறது. நம்ம சௌரியத்துக்கெல்லாம் இயங்கலை. ஒவ்வொரு ராசியாக சொல்லும்போது கூட நான் அந்த பிரகாரம் சொல்கிறேன். தவிர அடிப்படை எங்கே வச்சு செய்கிறான்னா காலபுருஷனுடைய வீடு வச்சு தான் பண்ணுவோம். இதுதான் உண்மை. சூரியனை வச்சு நம்ம பார்க்குறோம்னு கொள்கிறோன்றதுக்காக வேண்டி கோச்சாரத்தை இயக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதனுடைய அடிப்படையில் பார்க்கணும். முதல்ல பார்த்து வச்சுட்டேன்னா அப்புறம் நீ அந்த எது எப்படி அடிக்க போகிறார், எப்படி தூக்க போகிறார், எப்படி நக்குத போகிறாருன்னு நல்லா தெரிஞ்சிடும், வெளிப்படையாக தெரிஞ்சிடும். இந்த ஆடி மாதம் சொல்லக்கூடிய அருமையான மாதம். தேவர்களுக்கு பகல் பொழுது முடிஞ்சு இராப்பகல் ஆரம்பிக்க போகிறது. ராத்திரி நேரம் வந்தால் தேவர்கள்லாம் கதவை பூட்டுன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருவான், உள்ளே வரமாட்டாங்க. அசுரர்களுடைய டைம், அசுர குணங்கள் கொண்டவர்களுக்கு இரவு பகலில் இரவுன்றது அவங்களுக்கு பகல் பொழுதாகிடுது. அதாவது 6 மாதம் காலம், அதாவது ஆஃப் அ டே அவளுக்கு. அதனால் இந்த மாதம் ஆடி மாதம் டைம் பயங்கர சேஞ்சஸ் வரும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஆனால் ஆடி காற்றுல எதுவோ பறக்கும் சொல்லுவாங்களே, அதுவும் நிறைய பறக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுவும் கடைசி நேரம் ஆடி 22 போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் முன்னக்குள்ளே சொல்லிடுறேன். ஏன்னா நானும் அதில் ஒத்தன்தான் இருப்பானோ மாட்டோம்னு அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படி தான் அப்படின்னு கேட்க நம்ம யார் அதிகாரம் இருக்குது. கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தாலே தமாஷாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அக்கிரமான ஆணி மாதத்துலேயே அக்கிரமான யார், சனீஸ்வரர். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சிம்மத்தை பார்ப்பார். சிம்மத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும்போது சந்திரன் சிம்மத்துக்கு மகத்தில் வந்துடுவான். ஒவ்வொரு மாதம் 2.5 நாள் டைம் சந்திரன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள 2.5 டேஸு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது பாருங்கள். அந்த சந்திரன் மகத்தில் நிற்கும்போது சூரியன் ஆடி மாதத்தினால கடகத்தில் இருப்பான். ரெண்டு பேரும் 50-50 எப்படி இருக்குது, சூரியன் நகரவே மாட்டான் ஆடி மாதம் ஃபுல்லாக வரப்போறாங்க. இந்த 50-50 பண்ணனால 2.5 நாள் வரைக்கும் சந்திரன் நிறைய கொடுக்க போகிறார். நமக்கு வேண்டியது என்ன, ஐஸ்வர்யம் சுகம் சௌந்தியம் என்னென்ன உண்டோ அதில் வாங்கணும். நாளைக்கு நாளைக்கு இல்லை எல்லா காலத்தையும் நமக்கு ஸ்டாக் வச்சுக்கணும். சாப்பிட்றோமோ அனுபவிக்கிறோம் இல்லை எல்லாம் பத்திரமா பொட்டி பொட்டியாக வச்சுக்கணும். ஒரு வீடுக்கு 2 வீடு 3 வீடு அப்படியே கடனே இருக்கக்கூடாது. அப்படியே மையம் உட்காந்துக்கணும். எடுபடி ஆட்கள் ஆள் அடிமை சேர்க்கை பிசினஸ்ஸு வர்க்கமது அது ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரெடிஷன்ஸ் வந்து டூர் அங்கங்கே போகிறது அப்படி என்னென்ன உண்டு ஆடி அனுபவிச்சுட்டே இருக்கணும், பறந்துட்டே இருக்கணும், அனுபவிக்கணும், சுகமாக இருக்கணும். அப்படி ஸ்டார் ஹோட்டல் அது இது அப்படியே வீடு ஆனந்தமாக இருக்கணும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தோன்னா கடன் உபத்திரம் இருக்காது, கடனுக்கு உண்டான பணங்கள்லாம் தானாக இங்கேருந்து வந்துடும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் மல்டிப்பிளாக எங்கெங்கே வரும், 100 ரூபானா 1000, 1000னா 10,000, 10,000,000 இப்படி மாதிரி ரொட்டேஷன் நிறைய பணம் ஏகமாக வரும். எல்லா விதத்துலையும் நல்ல அனுகூலமாக இருக்கும். அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தான்னா என்ன சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நமக்கு நிறைய நடந்ததுனாலே உடம்பு தெம்பு வந்துடும். 60 வயசான 30 வயசு மேலே ஆகிடும். அந்தளவு தெம்பு ஆரோக்கியம் கூடும். சஞ்ச சச்சரவு இருக்காது. அவன் நன்றி இப்படி கவனிக்கணும் அப்படி கவனிச்சிடலாம். அந்த மாதிரி தான் உறவுகள் கை கொடுக்கும், நல்ல திருப்திப்படுத்த முடியும், எல்லாம் அனுபவிக்க முடியும், ஆனந்தமாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும். உள்ளம் உளமும் தெளிவாக இருக்கிறது பார்த்துருக்கே முடியாது, இப்போ தான் பார்க்கலாம். அது என்னென்ன திருவிழாக்கள் அது இது சோன சோப்பரம் என்ன பந்தா கௌரவ வாழ்க்கை என்னென்ன உண்டோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தட்டி தட்டி வாங்கோ வெல்கம் யூ கமிங் அப்படின்னு சொல்லி கூட்டு செய்யும் நடைமுறையில். அப்புறம் நீங்கள் என்னமோ ப்ரொமோஷன் எப்படி அது எங்கடி இன்னும் கேட்கலாமா, அது மல்டிபிளாக வேறு கம்பெனி வேறு ட்ரை பண்ணலாம், வெளிநாடு போகலாமா, இதெல்லாம் கேட்காதீங்க. நம்ம வேலை வச்சு தான் வெளிநாடு ஃபுல்லாக அணையணும். வெளிநாடு போய் தான் ஆகணும், ஏன்னா அங்கே எல்லாம் ஜீரோ ஆகிடும். அப்போ நீ தானே எல்லாம் பண்ணணும். நிறைய காசு வரும், நிறைய காசு கொடுப்பேன், பில்டிங் போட்டு கொடுத்துருவோம். அந்த காசும் நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணதான் உண்டு. தவிர இங்கே சம்பாதிச்சு ஒரு குடிசை கூட கட்ட முடியாது, தான் உண்மை. எப்படி 2010 பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூபா வேல்யூ வந்து 15,000 வாங்கினாங்கன்னா 50,000 சம்பளம் வர ஆரம்பிச்சிது. எப்படி வந்தது, 50,000 வாங்கினா 1,00,000 ரூபா, 1,00,000 ஒரு மேனேஜர்கிட்டே 1,00,000 வாங்கிருந்தார், அவ்வளோதான். இன்றைக்கே 10,00,000 வாங்குவார். அந்த மாதிரி கூடிய நிலைமை தான் இருக்குது. ஏன் காரணம் என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பணம் அப்படி வரும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய வரும். அதனால் ஏகப்பட்ட பணம் ரோல் ஆகும், பணம் பேங்கில் இருக்காது, அவன் வெளியிலேயே தான் எல்லா பணம் இருக்கும் அது சொல்லிடுறேன் சுருப்பாக. அப்போ கடன்கிட எல்லாருக்கும் தேவைகளை கண்மூடி சனத்தில் பூர்த்தி ஆகிடும். இது என்ன கண்மூடி காட்சி அங்கே கேட்காதீங்க.
அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அது நடக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிங்க. அது எப்படின்னு ஆராய தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. காரணம் என்னென்னா, இந்த சிம்மத்தில் இந்த இதில் கும்பத்தில் இருக்கும் அந்த சனீஸ்வரர் அவிட்டம் நாலுலேருந்து மூணு வர வரைக்கும் அங்கே அங்கேயே தான் இருப்பார். அவர் வக்கரமானதுனால தொடர்ந்து குருவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, ராகு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதே சமயத்தில் சிம்மத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சந்திரன் சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரன், செவ்வாயும் பலம் இல்லை, சுக்கரனும் பலம் இல்லை சிம்மத்தில், சனீஸ்வரன் வக்கறனால பலம் இல்லை. எல்லாம் ஒன்றா கூடி ஆலோசித்து, ஒன்றால் நான் கெட்டேன், நானும் கெட்டேன், ஒன்றால் கெட்டேன், இப்படி ஆகிடுத்தேன், இப்படி ஆகிடுத்தேன்னு ஒரு புலம்பிண்டி கணக்கு நல்லது பண்ணிடுவாங்க. ஸோ நல்லது நிறைய வரும். நீச்சரா பங்க ராஜயோகம், நீச்சராஜ நீச்ச பங்க யோகம்னு வரும். நீச்ச பங்கம், நீச்ச பங்கம்னா குணங்கள்லாம் அடங்கி போயிடும், சாதுவாக இருப்பாங்க. அந்த உரோஷம் உரோகம் கோபம் தாமம் உடம்பு வங்கி ஆகி சண்டை போடுறது கொள்வது விடுத்தம்பார் அகங்காரம் அதெல்லாம் இருக்காதபடி சாத்தியமாக இருக்கும். அட்டகாரமும் அட்டகாசமான ஒரு வாழ்க்கை எனக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்கிறதா சொல்கிற அளவுக்கு மூக்கில் வர்றவர்களுக்கு நடக்கும், நடக்கும், நடந்தே தீரும். இந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுனால தான் உடம்பு ஆரோக்கியம் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தேவைகளை புரித்துக்க முடியும், தேவைகளுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். தேவைகளை முடக்கக்கூடிய வழின்னு கொண்டாலும் திருப்பி அது ரீக்யூப்பை பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை, புரியுதுங்களா? அதனால் வந்து இனிமேல் அந்த அந்த ராகு கேதுக்கள் மேஷத்தில் இருக்கார், ராகுக்கு இதில் துலாத்தில் கேது இருப்பார். கேது சிம்மத்தை பார்ப்பார், ராகு வந்து ராகுவோட சேர்ந்த குரு சிம்மத்தை பார்க்குறார். அதனால் தோஷம் பண்ணி போகும். சாமியார்களுடைய காலம், அந்த பகவானிடத்தில் ஈடுபடக்கூடிய காலம் எல்லாம் வரும். ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆடி மாதம். எல்லா தேவதைகளையும் ஆரோக்கியப்படக்கூடிய மாதிரி அருமையாக நடக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு ஆனந்தம் ஆர்ப்பரித்து சந்தோஷம் மிகைப்பெறுது. நம்மளுடைய கிராம தேவதைகளை தொடர்பு தான் மெயின். ஆகாசத்துலேருந்து எல்லாம் சிறப்பாக இருக்கும். பகவானுடைய கடாட்சம் நல்லா தெரியும். ஆனந்தமாக இருக்கு சொல்லி இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துளராசி நேயர்களே, தராசி எப்போதுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும்னு பார்த்து நடக்குமா? ஏற்றத்தாழ்வுகளை எப்படி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு, அதனால தான் துலான் வச்சுருக்கு. அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது, சுக்கரனுக்கு ரிஷபத்தில் கிடையாது. அதனால் இந்த நிலையிலையும் உங்களால் ஆனந்தமாக வாழ முடியும். நிலையம் பூரப்புண்ணத்துலேயும் சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார், வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கார். பூரப்புண்ணம் சனீஸ்வரர் உட்காரலாமானா சனீஸ்வரருக்கு கொடுத்த போர்ட்ஃபோலியோ பூரப்புண்ணியம் தானே. நாலுக்கு அஞ்சு கூடியவர் வக்கரநிலையில் இருக்கார். சனீஸ்வரருக்கு எப்போதுமே போதும் போன்ற மனப்பான்மை எப்போதுமே உண்டு. இப்போ அவருக்கு ஒரு நெருக்கடி சூழ்நிலை வந்திருக்கு. அந்த நெருக்கடியை வந்ததுனால மற்ற கிரகங்கள் அவர் தயவு வேணுன்றதுக்காக வேண்டி பண்ணி என்னமா பரிவு நடந்துக்கிறாங்க. சனீஸ்வரர் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கிற தவிர எல்லா கிரகங்களும் அவருக்கு பயத்தோடு செயல்பட்டாலும் அவர் தயவு தான் வாழறது. அதனால் அங்கே பாருங்கள், சனீஸ்வரனுடைய பார்வையில் நேர ராகு குருவை பார்க்குறார் இவர், அதே சமயத்தில் ராகுவும் பார்க்குறார், நான் இருக்கக்கூடாது. சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்ம வீடு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தான வீடு, பத்தாம் வீடு சொல்லக்கூடிய கடகம். கடகத்தில் இந்த மாதம் சூரியன் இருக்கார். பத்தாம் வீடு அதிபர் சொல்லக்கூடிய சந்திரன் சிம்மத்தில் இருப்பார் ரெண்டரை நாளைக்கு. அப்போ அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சிம்ம வீட்டில் செவ்வாய் குரன் ஒரு ரெண்டரை நாள் சந்திரன், மற்றபடி புதனும் வந்துடுவார். புதன் வந்து அயனசயன போகஸ்தானம் மட்டுமில்லை, பாக்யாதிபதி எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே சில கூடி பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. சூரியன் பத்தாம் வீட்டில் இருந்தாலும் அவருடைய தொழில் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஜீவனங்கள் மட்டுமில்லை, எல்லா விஷயத்திலும் பல்முனை தொடர்பு உள்ளவர், வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும். ராசி நேயர்களுக்கு எங்கே இருந்தாலுமே உலக அளவில் பாராட்டுகள் குவியும். எந்த தொழில் எடுத்தாலுமே அதில் இவங்க முன்னோடியாக நிற்பாங்க. இந்த மாதம் நின்னே ஆகணும், லிஃப்ட் பண்ணி அவனை தூய்த்து தூக்கிறதுக்கு அவங்களுக்கு சமைப்புகள் தானாக வந்திருக்கு. அவங்கள லிஃப்ட் பண்ணி உலகத்தில் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் இந்த மாதங்கள்லாம் இருக்குது, தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதனால் இவங்களை எல்லாத்தையும் கலாச்சாரத்திலிருந்து தொழிலிருந்து எல்லா விதமான தொழில் அமைப்புகளும், ஸோ அமைப்பு சாரா எந்த விதமான தொழிலும் செய்ய முடியவங்களால் நுட்பத்தொழில், எந்த நுட்பத்தொழில், கலைத்தொழில் தான் நுட்பத்தொழில் கலைங்க. அது எத்தனை விதமான தொழில்களுக்கும் சம்மந்தப்பட்டவங்க ப்ரொஃபஷனல்ஸ், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க முன்னோடி. ரொம்ப எவ்வளோ விஷயம் பார்த்தா பிரமாதமாக இருக்கும். வறுமையில் இருப்பாங்க, லிஃப்ட் பண்ண மாட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இவங்களை அப்படியே வச்சுருவாங்க. அதான் துலகம். இந்த பேலன்ஸ் பண்ணுறது இல்லை. பேலன்ஸ் பண்ண வாழ்க்கையில் எப்படி மேலே வர முடியும்? மேலே மேலே வரணும் இல்லை.
ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு அப்புறம் என்னத்துக்கு? அதனால் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த துலாத்தில் எல்லா விதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இவங்க லிஃப்ட்டு பண்ணி அழகாக கொண்டு வரார். 300 மடங்காக கொண்டு வந்துடுறாரு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பாக்யாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, தனாதிபதி, கடத்தராதிபதி, எப்பேற்பட்டது பாருங்கள், லாபஸ்தானாதிபதி, இப்படிலாம் ஒரே சமயத்தில் தொடர்பு கொண்ட அளவுக்கு தொலாத்துக்கு வருதுன்னா நிச்சயம் வாழ்க்கையில் வந்தே தீரணும். குடும்பம் பலவிதமாக விரியும். குடும்ப வளர்ச்சி அடையணும்னா, விருத்தி அடையணும்னா நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். என்னதான் ஜாதகத்தில் ஓட்ட உடத்தில் இருந்தால் கூட இந்த கோலாச்சாரத்தில் வரக்கூடிய நெல் தள்ளப்படுறதுனால அந்த பரிமாற்றம் நடக்கக்கூடிய விஷயத்தில் நல்லதே நடக்கும். எல்லா விதமான வழியிலும் ஏற்றங்கள் இருக்கிறதுனால பாதிப்புகளுக்கு பாதிப்புகள் பின்னடையும். பாதிப்புகளுக்கு ஒரு பாதிப்பு வருது பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி காலத்தில் வெளிநாடு, உள்நாடு, பக்கத்து வீடுநாடு, எந்த நாடு, அண்டை நாடு, எல்லா நாட்டுக்கும் நம்ம போகக்கூடிய பாகியம் இருக்கும். மைக்ரேட் பீப்புள்னு அதிகமாக ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்கள, அது மாதிரி இன்டர்நேஷ்னல் குளோபலைசேஷன்றனால இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் நம்மளும் போய் தான் ஆகும். என்ன ரயில் ஏறி போகிறது போயில ஃப்ளைட்டு போக போகிறீங்க? அடிக்கடி சர்வசாதாரணமாக சீசன் டிக்கெட் வச்சுட்டு வரா மாதிரி ஃப்ளைட்டை போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் தான். அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது. கொஞ்ச நாளை வரைக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பார்ப்பாங்க, நாளைக்கு நம்மளே போய் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி காணுறது. அரசியலில் ஒரு மாற்றம் நிச்சயம் வருது. நடிகர் நடிகைகள் கலைஞர்களுக்கு வாழ்க்கையில் இன்னுமே ஒளிமயமான காலம்தான். ஏதோ ஆஸ்கார் அவார்டு அந்த இதுகார் இங்கே போய் இது சொல்லி வேர்ல்டு ஹாலிவுட் அப்படி இப்படி சொல்லி பெருமைப்படுத்திருந்தீங்களே, இனிமேல் இங்கே இருக்கிற எல்லாமே ஹாலிவுட் ஆக்டர் தான் எல்லாமே. அந்த காலம்தான் வந்துடுது. அதனால் இங்கே நினைக்கிற மாதிரி நம்ம மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு உலகத்தில் கிடையவே கிடையாது. நமக்கு அந்த அளவுக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு திறமையும் இல்லை, பணமும் இல்லை, வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதுதான் இன்னுமே அந்த மாதிரி நிலைமை இருக்காது. எல்லா கைவினர்களோடு எல்லா தொழில் சம்மந்தப்பட்ட நுட்பத் தொழில்லேருந்து என்னென்ன உண்டோ அத்தனையுமே அப்படியே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வெளிநாடு போகும். இந்த மாதிரிலேருந்து ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே இருக்குன்னு அப்படியே மாற்றங்கள் வருது. நம்ம எப்போதும் போல குடிசொட்டில் ஓடிருப்போம், நினைக்காதீங்க. நமக்கு அந்த மாற்றங்களால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் ஏறும். அது ஒரு அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன்னா ஒரு திடீர்னு 15,000 சம்பாதிச்சுவேன், 8,000 சம்பாதிச்சோம், 20,000 சம்பாதிக்கிறான், 30,000 சம்பாதிக்கிறான். அது எப்படி திடீர்னு வரும்? 2008 பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பவுஸ் எல்லாம் நல்லா துணூடு சம்பளம் இருந்தோம், அவ்வளோ சம்பளம் எப்படி வரும்? வேல்யூ ஆஃப் மணி அது சம்திங் ஏதோ ஒன்று ஏர்னிங் மணி நிறைய பணம் வரமிச்சுட்டு பிஸ்னஸ் எப்படியோ வச்சுக்கோங்க, ஆக மொத்தம் ரொட்டேஷன் நிறைய பணம் வரதா இல்லையா? அது மாதிரி அமைப்பில் பேங்க்கில் பணம் அதிகம் இருக்காது, மனுஷன் கையில் தான் பணம் இருக்கும். எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்படி இப்படி திட சொத்து இது பண்ணுறாங்களோ அந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி வேர்ல்டு லெவலில் பணம் ரொட்டேட் ஆகும். நம்ம நாட்டு மணின்னு ஒன்றும் கிடையாது. இனிமேலாம் எப்படி என்ன வச்சுப்பாங்க? நம்ம நாட்டு மணி பேஸ்லெஸ் வேல்யூலெஸ் போச்சுன்னா அந்த நாட்டு மணி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதானே. இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதனால் துலாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் எல்லாம் நடக்கிறதுனால, லாபஸ்தானம் சம்மந்தப்பட்ட அத்தனை தொடர்பு சனீஸ்வரன் தொடர்பு வர்றதுனால, குருவும் தொடர்பு பண்ணால இம்மி அளவு பிசகாமல் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பாக வாழ்க்கையில் போகும். பின்னாடி திருப்பி பார்க்காத ஒரு நிலைமை அப்படியே அப்ள கொண்டு போவோம். அந்த விதமான பாதகமான சூழ் நடக்காது. இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இனிமேல் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பிஸ்னஸ்மேன், பெரிய போஸ்ட் ஏரியா லைஃப்பில் வாழ்க்கை பங்களா வசதி வசதி வாய்ப்புகள் அது இது மனுஷ ஆள் அடிமை சொல்லி வாழ்ந்தே தீருவீங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாமே அமைப்பில் இருக்குது. அது ஆளாள் பிரிஞ்சு காக்கா கூட்டமாக பிரிஞ்சு போனாலும் ஒன்றா சேர்ந்துருவீங்க. அந்த கலைஞர்களாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய சமயத்தில் ஏதாவது ஒரு கை தெரியாது ஹேண்டில் ஒர்க்காவது பண்ணிட்டுருப்பாங்க. பல இடத்துல சம்பாதிச்சாலும் இன்னுமே அவங்க சொந்த தொழில் பண்ணுறக்கூடிய பாக்கியத்தில் இருக்கும்போது அது தொடர்புக்கு நிறைய டீம் ஒர்க்கை பண்ணக்கூடிய அமைப்பு பெறுறீங்க இந்த மாதத்துலாம். அதனால் அன்றைக்கி பாரதரை சொல்லியிருக்கேன், நீங்கள் முயற்சி செஞ்சால் நடக்கும்னு. உங்களை முயற்சி செய்யச்சு எல்லாத்தையும் கொடுத்து சந்தர்ப்பணம் கொடுத்து அமைப்பை கொடுத்து உங்களை உயர்த்தை தூக்குறது இந்த மாதம்தான், ஆடி மாதம். பேர்பட்ட மாதத்தில் நீங்கள் எல்லா விதமான அமைப்பில் பெற்று அமைப்பு கொடுக்கும்போது நிச்சயம் வாழ்க்கையில் மேலே வந்துடுவீங்க சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.